என் அன்பு குழந்தையே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டியது நடக்கவில்லை. அப்படியென்றால் அதைவிட உயர்ந்த ஒன்றை, மேலான ஒன்றை சாயிபாபா உனக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கவலை கொள்ளாதே, கலங்காதே. உன்னில் பாபா அந்த வெற்றி தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைப்பார். பாபா சொல்கிறார், எல்லா சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். ஒரு பக்கம் விதியும் மறுபக்கம் கர்வமினையும் உன்னை ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறது. இவைகளில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வையின் பக்கம் திரும்பினால் உன் கெடு பலன்களை குறைப்பேன். உன்னை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காப்பேன். உன்னை விட்டு நான் எப்போதும் விலகுவது இல்லை. விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் செல்ல குழந்தையான உனக்கு நான் எப்போதும் துணையிருப்பேன். உன்னை அன்போடு அரவணைத்து ஆசீர்வதிப்பேன். எனவே துக்கம் என்கின்ற அந்த குப்பைகளை மூட்டை கட்டி தூரப்போடு. என் பாதங்களை பற்றிக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நான் எப்போதும் அக்கறை உள்ளவனாகத்தான் இருக்கிறேன். என் வார்த்தைகளை நம்பு. உன்னிடம் உள்ள அந்த இரக்க குணம், பிறர் கஷ்டத்தைக் கண்டு சகியாத நல்லவனம், நீதி நேர்மையை பின்பற்றி நடக்கும் உன் நல்ல குணம், இவைகளெல்லாம் எனக்கு பிடித்தவை. அவ்வாறே நீ எப்போதும் நியாய தருமத்தோடு நடந்து வந்தால் என் ஆசீர்வாதத்தால் துன்பங்கள் உன்னை நெருங்கவே நெருங்காது. உயர்வோடும் சிறப்போடும் வாழ நல்ல பல வழிகள் கிடைக்கும். ஆகவே சாயி பாபாவை நம்பு, அவர் கைவிடமாட்டார். பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.